நம்பர் ஒன் கேமராமேன் ரொம்ப டாப் பிக்கில் இருந்தார். அவர் ஒரு நண்பர் மூலயமா எனக்கு அறிமுகமானார். அவர் அறிமுகமானதே பெரிய காமெடி தாங்க. எப்படின்னா சினிமாவில் பேசிக்கல் நடிக்க வந்தது ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய சம்பவங்கள். சார் மேலே எனக்கு ஒரு ரொம்ப தனி ஒரு ஈடுபாடு. அவர் போட்டிருக்க காஸ்டியூம்ஸ், அவர் பண்ணுற சார் ஸ்டைல், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனிப்பட்ட அப்படிம்பார், பார்த்தா இங்கே இருக்க கத்தி அங்கே மேலே போகும், அதுக்கு அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பேன். மறுபடியும் அந்த கத்தி அப்படியே சட்டாக்குனு பிடிப்பாரு, அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பேன். மறுபடியும் அப்படியும் பாரு, அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பேன். அப்படி படத்தை அப்படி குத்த வருவார் பாருங்க. நான் தென்னாலி தான் சினிமாவில் இன்ட்ரோட் ஆனங்க. அப்போ எனக்கு ரொம்ப நிறைய படங்கள் பண்ணுறதுக்கும் நான் பப்ளிக்கில் என்னை வந்து எல்லோரும் வந்து கேட்க ஆரம்பித்தது வந்து பக்கத்தில் போஸ்ட் மரத்தில் ஏறினங்க, ஏறி அங்கேருந்து துண்டு ஆட்டி, இதுவே ஒரு பெரிய காமெடி. ஆமாம் சார், துண்டாடி சார், என்னை உள்ள விட மாட்டாங்க சார் இந்த ஊருக்காரங்க அப்படின்னா. இது ஹரிஷாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னடா புறமாமா பண்ணுறியாடா, இது அப்படியே விவேக் கூட நடிப்பேன்னாருங்க. அப்போ விவேக் சார் 10 நிமிஷம் வந்தாருங்க, ரெண்டே ஒரே மானிட்டருங்க, நகைச்சுவை சக்கரவர்த்தி என்ன என்னென்னமோ சொல்லாங்க. அவர் மிகப்பெரிய காமெடி, அவருக்கெல்லாம் சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட பண்ணவே முடியாது. ஒவ்வொரு ஷாட்டுக்கும் என்னை கூப்பிட்டு கொஞ்சம் ஓவராக தான் இருக்கு. யாரு இளைய தளபதி விஜய் சார் கூட எனக்கு பயங்கர காப்பி, விஜய் கூட நடிக்க போறவன் படம் பெரு. அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கட்டின ஜெயிலுங்க, ஜெயிலெலாம் பார்த்தோம்னா மிரட்ட பில்டிங்னா ஜெயிலெலாம் இப்படி தான் பார்த்துருக்கேன். அந்த ஜெயில் இப்படி தான் இருந்தது. ஆமாம், அதே ஒரு புதிய புது அனுபவங்க. இன்னைக்கு நான் சாலிகிராமத்தில் ஒரு பிளாட்டு, ஒரு காரு, எல்லாம் இறையோட அருள் தான். எங்கள் அம்மா சம்பளம் தராங்க, ஒரு பேட்டாக தான் கொடுக்குறாங்க. எனக்கு சின்ன வயசில் வந்து நண்பர்கள் தான் ரொம்ப பிடிக்கும். காரணம் வந்து ரெண்டு மனைவி, இது உங்கள் அதிகாலை வழங்கும் ஆளுமைகளுடன் ஒரு நேர்காணல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஆளுமை யார் அப்படின்னா, திரைத்துறையில் நகைச்சுவையில் தனக்குன்னு ஒரு தனி முத்திரை படிச்சுக்கிட்டு வர திரு தெனாலி அப்படின்ற தெனாலி சாமி அவர்களைத்தான் இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. அதிகாலை யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம். ரொம்பவே வணக்கமே ஒரு வித்தியாசமா இருந்தது. பாடி லாங்குவேஜ் பலது இருக்கு. சார், எத்தனை வருஷமா நீங்க இந்த திரைத்துறையில இருக்கீங்க சார்? நான் வந்து நடிக்கிறது வந்து ஒரு 15 வருஷமா பண்றாங்க. 2003 பண்ணிட்டு கிட்டத்தட்ட 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய படங்கள் நீங்க விவேக் சாரோட சேர்ந்து நடிச்சு நாங்க பார்த்திருக்கோம். ஆமாங்க, விவேக் சார் டீம்ல தான். ஆமாங்க, அதுக்கு வந்து என்னுடைய நகைச்சுவைன்னு சொல்கிறதா இல்லை யதார்த்தமாக வந்ததா, விவேக் சார் நான் ஆல்ரெடி சில் சிவா ஃபோட்டோகிராஃபர், சூப்பர் வுட்டில் பெரிய சில் கேமராமேன், நம்பர் ஒன் கேமராமேன், ரொம்ப டாப் பீக்கில் இருந்தார். அவர் ஒரு நண்பர் மூலயமா எனக்கு அறிமுகமானார். அவர் அறிமுகமானதே பெரிய காமெடி தாங்க. எப்படின்னா அவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்குது, அவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறேன். நான் சினிமாவில் பேசிக்கல் நடிக்க வந்தது ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய சம்பவங்கள், நாகேஷ், சந்திரபாபு, அதுக்கப்புறம் சுழிராஜன், இவங்க மூணு பேர் தான் நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு அந்த நடிகனை அவனுங்கிற ஆர்வத்தை அவங்க படங்கள் நான் சின்ன வயசுல நான் குழந்தையாக இருக்கும் போதே நான் பார்ப்பேங்க. அப்படி வந்தேன், அப்புறம் அந்த ஒரு சூழ்நிலை சென்னைக்கு வர மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்புறம் நான் வந்து சினிமா வாய்ப்புகள் நிறையா தேடினேன், கிடைக்கல. இருந்தாலும் நான் ஷார்ட்டாக வந்துடுறேன். விவேக் சார் வந்து எப்படின்னா, நான் ஃபோட்டோகிராஃபர் ஹாஸ்டலாக போகும்போது அந்த தர்மாக்கள் வச்சு அவர் வந்து போஸ் பண்ணி இப்படி
அது பவுன்ஸ் பண்ணி அப்படி பிஸ் பண்ணிட்டு போவார். அப்போ நான் அப்படியே இருக்கணும், அப்படி வச்சுக்கிட்டே நிற்கணும் ரொம்ப நேரம். இவங்க அதை உள்ள ரெடி பண்ணி ஷார்ட் எடுக்கிறதே ஒரு கொஞ்சம் லேட் ஆகிடும். நான் என்ன பண்ணுவேன்னா, விவேக் சார் மேலே எனக்கு ஒரு ரொம்ப தனி ஒரு ஈடுபாடு. அவர் போட்டிருக்க காஸ்டியூம்ஸ், அவர் பண்ணுற ஸ்டைல், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனிப்பட்ட விவேக் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சினிமாவில் வந்து அவர் படங்களை நிறையா பார்த்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப அவர் பிடிச்சி போச்சுங்க. அப்போ அந்த பவுன்ஸை வந்து இப்படி பிஸ் பண்ணால் உடம்ப அப்படியே அப்படியே நிற்கணுங்க. நான் என்ன பண்ணுவோம், அதை அப்படியே ஆட்டுறது இப்படிலாம் பண்ணுவோங்க. இப்படி பண்ணும்போது அவர் என்னையே பார்க்கறதா போஸ்டோ, அதை அந்த அந்த போஸ்ட் லுக்கு கொடுக்குறதா, நான் பண்ணது பார்க்குற ஒரு டைவிட் ஆகிட்டு சிரி சிரிச்சிட்டு போயிடுவார். அப்போ அவர் சொல்லுவார், டேய் அது விட்டாலே 50 கிலோமீட்டர் காற்றுல பறந்துடும், அது 50 கிலோ சிமெண்ட் முட்டை மாதிரி இப்படி தூக்குறியாடா. சிவா இப்போ போட்ட கப்பாரம் இல்லையா, ஆனால் சீக்கிரமாக நடிகன் ஆகிடுவானா, நீ வேணால் பார்த்துக்கலாம். அப்படி விவேக் சாருக்கும் எனக்கும் ஏற்பட்ட அந்த சுதந்திரங்கிற படத்தில் ஒரு நல்ல பழக்கம் தாங்க. அந்த படத்துலேயே என்னை வந்து ஒரு ஒரு காட்சியில் என்னை நடிக்க வச்சுட்டேன். அண்ணாச்சி புரியும், அவர் தாதா அந்த படத்தில், அவர் வந்தால் எல்லோரும் மாமூல் கொடுக்கணும். நான் அண்ணாச்சி பழம் கடை போட்டு கடையில் உட்காந்துருப்பேன், நான் நின்றுக்கிட்டு இருப்பேன். நிற்கும் போது ஒரு கேங் கூட அவர் வருவார் அப்படிம்பார். பார்த்தா இங்கே இருக்க கத்தி அங்கே மேலே போகும், அதுக்கு அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பேன். மறுபடியும் அந்த கத்தி அப்படியே சட்டாக்குனு பிடிப்பார், அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பேன். மறுபடியும் அப்படியும் பாரு, அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பேன். அப்படி படத்தை அப்படி குத்த வருவார் பாருங்க அப்படிமே, அண்ணாச்சி பழத்தை குத்திப்பார். அய்யோ அப்படிம்பா, டேய் ஏரியாவில் எவ்வளோ நாளாக கடை போட்டிருக்கா, ரொம்ப நாளாக கடை போட்டிருக்கேன்ல, மரியாதையாக மாமூல் கொடுத்துரு, இல்லைனா பழத்தை சீவுறது பதிலாக ஒன்றை சீவிடும் அப்படின்னோடனே டக்குனுங்க அவர் இந்த பழத்தை சீவி எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஏ காய்ச்சி காய்ச்சம்பே, ஏய் காய்ச்சிக்குப்பா, நீ கடையே காலி பண்ணிடுவான், ஏய் உனக்கு நாளைக்கு வரும் மாமல் தான் தூக்கிட அப்படிம்பாரு. இந்த ரியாக்ஷன்லாம் அவர் பார்த்துருக்காரு. ஒரே டேக் எதார்த்தமாக பண்ணால் ஒரே டேக் இதே போயிட்டு இருந்தது. அதே தான் செகண்ட் செட்டில் வர்றாரு, அதுக்குள்ளே அந்த படம் டப்பிங் முடிச்சிருப்பாங்க. ஏ தம்பி, நான் டப்பிங் பேசினேன் தெனாலி, பிரமாதமாக பண்ணுறக்கியா, உங்களோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லுங்க. அதே படத்தில் என்னை கெட்டப்பை மாற்றி மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்படி தான் விவேக் சார் கூட நான் முத முதல்ல அறிமுகமாகி அதில் அவருக்குள்ள நமக்குள்ள அந்த டீமில் நீங்கள் ஜாயின் ஆனது. சரி, நீங்கள் விவேக் சார் கூட நிறைய படம் நடிச்சிருக்கீங்க, ஆனால் உங்களோட பேருக்கு பின்னாலே தெனாலி சாமி அப்படின்னு அந்த சாமி படத்தை சேர்த்துருக்கீங்க, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஆமாங்க, நான் தெனாலி தான் சினிமாவில் இன்ட்ரோடியூஸ் ஆனங்க. அப்போ எனக்கு ரொம்ப நிறைய படங்கள் பண்ணுறதுக்கும் நான் பப்ளிக்கில் என்னை வந்து எல்லோரும் வந்து கேட்க ஆரம்பித்தது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் சாமி சேர்த்தேன். இந்த சாமிங்கிற படம் தாங்க. அந்த படத்தில் இப்போ நிறையா அப்படியே நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது விவேக் சார் என்னுடைய லிஸ்ட்டு, விவேக் சார் வந்துங்க கரெக்டாக வாட்ச் பண்ணுவார். பொதுவாக எல்லாருக்கும் அவர் டீம் வாய்ப்பு தருவார், நல்லா நடிக்கிற எல்லாரையும் மதிப்பார், பாகுபாடெலாம் பார்க்க மாட்டாருங்க. அப்போ சாமிங்கிற படத்தில் வந்து விவேக் சார் ட்ராக் எழுதியிருக்காங்க, டைரக்டர் ஹரி சார், கவிதாலியா ஃபிலிம்ஸ் பாலச்சந்திரன் சாருடைய படம். அதெல்லாம் பெரிய பாக்கியங்க, அதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது. விவேக் சாருக்கு களம்புலாம் இல்லைங்க, வாழ்நாள் ஃபுல்லாக நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ எங்களுக்கு இப்போ கவிதாலி ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு டேட்லாம் சொல்லிட்டாங்க. நாங்கள் இங்கேருந்து ஒரு போயிட்டோம், திருநெல்வேலி போயிட்டோம். போன உடனே அவரை பற்றி எல்லாம் விஷயம்லாம் நான் கேள்விப்பட்டேங்க, ரொம்ப ஃபயராக இருப்பாராம், இவ்வளோ ஸ்பீடாக இருப்பான் டைரக்டர் ஹரி சார். அப்போ நான் இங்கேருந்து போய் எல்லாம் ரெடியாகி காலைல 6 மணிக்கெலாம் லொக்கேஷனுக்கு போயிட்டோம். போயிட்டேன், போன ஒன்று பார்த்தா 6:30 அங்கே ஷூட்டிங் போயிட்டு ஷூட்டிங் இந்த எனக்கு பொட்டா போடுவீங்களோ சட்டா போடுவீங்களோன்னு கொஞ்சம் நேரத்தில் விட்டு அந்த சீன் எடுத்துகிட்டு இருக்காங்க கோயிலில். அந்த சீன் காலையில் 6:30 ஆமாங்க. நாங்கள் போனோம் டைரக்டர் ஹரிஷாரை போய் வணக்கம் போட்டோம், வணக்கம் போட்டு விஷ் பண்ணோடனே எல்லாம் வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னாரு. வெயிட் பண்ண அந்த சீன் முடிஞ்சுங்க. அங்கேருந்து அப்படியே பார்த்தாங்க எல்லோரும் ஒவ்வொரு கேரக்டராக சொல்கிறாரு, இவனுக்கு அந்த சீனை போடு, இவனுக்கு ஐரை போடு, இவனுக்கு அந்த சாப்பிடின் போலா, இவனுக்கு அந்த கேனை கழுதைக்கு தாலி கட்டுறது போடு அப்படி என்ன உத்து பார்த்தாருங்க. ஏய் அச்சி கொடிக்கும் தேசி கொடிக்கும் வித்தியாசம் தேவன், இவன் தான் அந்த போதைக்காரர்கிட்ட கரெக்டாக இருப்பான், இவனை போடு அப்படின்னா இவனை போய் டல் பண்ணு கிழிஞ்ச சட்டாக போடுனார். இப்போ எல்லாம் ரெடியாகி நின்னங்க. அதெல்லாம் இன்னும் நிறைய மேட்ரு இருக்குங்க. இப்போ கெட்டப்பெல்லாம் மாற்றி என்னை டல் ஆக்கி ஒரு அழுக்கு துண்டை போட்டு கிழிஞ்ச சட்டையை மாட்டி ஒரு நான் நிற்கிறேங்க. அதுக்குள்ளே பார்த்தா விவேக் சார் விக்ரம் பெரிய ஒரு செட்டப்புங்க, பப்ளிக்கில்ங்க அந்த சீன் எடுக்கிறாங்க. பார்த்தா க்ரௌடு அவ்வளோ ஆயிடுச்சுங்க, கயிறு கட்டு நிற்கிறாங்க. இப்போ என் ஷார்ட்டு வரப்போது என்னை கூப்பிட்றாரு டைரக்டர் சார், ஹரி சார் வந்து கூப்பிட்றாரு. என்ன
ஐயோ சார் நான் துண்டு ஆட்டுறேன் என்ன ஆள் வேற புள்ள வேற கிரௌண்ட்ல தெரியல அவர் பக்கத்துல போஸ்ட் மரத்துல ஏறினங்க ஏறி அங்க இருந்து துண்டு ஆட்டி இதுவே ஒரு பெரிய காமெடியா சார் துண்டான் சார் என்ன உள்ள உட மாட்டறாங்க சார் இந்த ஊர்காரங்க அப்படின அப்புறம் அவர் மைக்ல கத்துனாரு டேய் டேய் அவன் நம்ம நம்பாலியா ஷூட்டிங் எடுக்க வந்தாரு உள்ள உள்ள அப்படி உள்ள போனங்க சரி இப்ப உள்ள போயிட்டேன் சீன் கேட்டுக்கு எல்லாம் சொன்னாங்க லாஸ்ட் நைட் சொன்னாங்க சார் நல்லா நடிப்பியா பண்றோம் சார் இங்கே பண்ணு அப்படின்னா ஒரு நிமிஷம் சார் இல்லை ஒரு நிமிஷம் டைம் கேட்குறான் அப்படின்னு அப்போ எம்ஜிஆர் நகரில் ஒரு ஒரு வாய்ஸ் பேசுவாங்க அந்த வாய்ஸை வந்து நான் டக்கு டக்குன்னு எல்லாம் வந்துச்சு ஆமாம் எங்கே எங்கே பண்ணியிருந்தாரு வணக்கம் தெரியவா ஏதோ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல ஏ ஜெனி சேர்த்துக்கு அப்படின்னு விவேக் என்னடா சொல்கிற கலர் கலராக கொடியேற்றிருக்க கூட்டத்துலாம் கூட்டியிருக்கு முட்டாய் கொடுத்துட்டுருக்கலே அப்படின்னு பாவி பக்கா போட்டா கட்சி கொடுக்கும் தேசி கொடுக்கும் நோக்கு வித்தியாசம் தெரியாதா அதான் எனக்கு உன் கட்சியில நான் தான் கொள்கை பொறுப்பு செயலாளர் அதாவது கோப்பாசே அப்படின்னு நீ கோப்பாசலா நீ தாண்டா கோட்ஸேன்னு ஒரு ரிங்கை வச்சு டல்ல டம்னு கொடுத்தா ஒரே ஷர்ட்டுங்க கட் பண்ணி அப்படியே பேக் ஷர்ட் அப்படி போனங்க இது ஹரிஷாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு என்னடா புறமாமா பண்றியாடா இது அப்படியே விவேக் கூட நடிப்பேன்னாருங்க அப்போ விவேக் சார் பத்து நிமிஷம் வந்தாருங்க ரெண்டே ஒரே மானிட்டருங்க ஒரே டேக்கு முடிஞ்சு போச்சு நாலு மணிக்கு பேக்கப்புங்க நான் 2500 சம்பளத்துக்கு போனேங்க டைரக்டர் அரியோ கூப்பிட்டுட்டு இவனுக்கு 5000 கொடுத்துட்டாரு அப்படியே இது பண்ண அப்படி வந்த படங்க நல்ல பேர் கிடச்சிது அப்போ பார்த்தங்க இந்த சாமி ஏன் சேர்த்துக்கூட நீங்கள் சாமி படத்தை வந்தவர் தானே சாமி படத்தில் நடிச்சவர்தாங்கிறாங்க சார் அந்த தெனாலின்னு இருக்கு அந்த தெனாலி சாமியை சேர்த்துக்கணும் தெனாலி சாமி இப்போ இந்த பேருக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு பெரிய அழகான கதை மேலெல்லாம் ஏறி நின்று கொடியெல்லாம் நடந்தது ரொம்பவே சிறப்பாக இருந்தது அதே மாதிரி வடிவேல் சார் கூட நீங்கள் அந்த தப்பு பெருசா ட்ரம்மு பெருசா அப்படின்னு இந்த கோவில் படத்தில் ஒரு காமெடி வந்திருக்கும்ல சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அதுவும் வந்துங்க சூர்யா மூவிஸ் தான் நினைக்கிறேன் சூர்யா மூவிஸ் கரெக்ட் அதுலேயும் வந்து எனக்கு டைரக்டர் ஹரிசார் அவங்களே பேர் லிஸ்ட்டில் போட்டு அந்த படத்தில் நான் இங்கேருந்து போகிறேங்க நாகர்கோவில் போகிறேன் ஷூட்டிங் மூணு நாள் சொன்னாங்க போயிட்டேன் வந்து அடிச்சு பிடிச்சி போயிட்டுங்க காலைல போய் ரெடியாக நிற்கிறேங்க எப்போ சீனுவெல்லாம் தெரியாதுங்க காமெடி எப்போ நாள் போகும் ஆனால் வடிவேல் போர்ஷன் தான் ஃபுல்லாக எடுக்கிறேன் வடிவேல் சாருக்கு உண்மையிலும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க மிகப்பெரிய ஜாம்பவன் அவர் நகைச்சுவை சக்கரவர்த்தி என்ன என்னென்னமோ சொல்லாங்க அவர் மிகப்பெரிய காமெடி அவருக்கெல்லாம் சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட பண்ணவே முடியாது தூக்கி போட்டு வேலையில் மாற்றி வருங்க அப்போ எனக்கு லைட்டாக பயம் இருந்துச்சு இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் பண்ணிட்டு அப்படியே நின்று நின்று தங்கிட்டே நின்றுட்டு இருந்தேங்க வடிவேல் சார் போனோம் நல்லா பண்ணுமே இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அது ஏதாவது சுட்டு வரோம் கொஞ்சம் பயம்லாம் இருந்ததுங்க இப்போ டைரக்டர் ஹரிசார் மதியானம் தாங்க அந்த சீன் எடுக்க போகிறாங்க தெனாலி ஏன் இங்கே தான் நின்றுட்டு இருக்க இப்போதான் என் வாசின் தான் சீக்கிரம் ரெடி ஆகியா வடிவேல் கூட பண்ண போகிறேன் நல்லா பண்ணும் அப்படின்னா ஓகேங்க சார் அப்புறம் ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்க ஒரு பாண்டு கட்டியாக டப்புன்னு மாட்டிட்டு இதே மாதிரி போய் நின்னுங்க இப்போ நான் வடிவேல் சார் பார்க்கலிங்க என்ன சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு சொன்னாங்க சரி கேரவன்லேயே இருக்காருங்க இல்லை அதுக்கு முன்னாடி வடிவேல் சார் பார்த்துருக்கீங்களா பார்த்ததில்லை வடிவேல் சார் நிறைய டைம் பார்த்துருக்காங்க ஆனால் பேசுறதுல அவங்க நடிச்சது ஆனால் வணக்கம் சொல்லுங்கள் ஷூட்டிங் பண்ணலாம் போயிட்டு வாய்ப்பு கேட்டிருக்கேன் வணக்கம் சொல்லியிருக்கேன் ரொம்ப க்ளோஸாக பழக்கம் இல்லைங்க இப்போ இதே மாதிரிங்க இந்த சீன் வந்து ஹரிசார் வந்து மானிட்டர் பார்க்குறாங்க குறியாற்றும் முன்னாடி டைரக்டர் மானிட்டருவாங்க இந்த மானிட்டரில் பார்த்தா டப்பு 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 டப்புன்னு எல்லாம் பண்ணி எல்லாம் தயாராகிட்டோம் இப்போ வடிவேல் அண்ணன் வராங்க என்னடா எல்லாம் ரெடியா அப்படின்னு எங்களெல்லாம் பார்த்து கேட்டார் ஆ ஓகேண்ணா எல்லாம் ரெடியா என்ன சரி அப்படின்ட்டு அந்த சீனுக்கு போதுங்க இப்படி அந்த பாட்டு போடுவாங்களா பாரதியா இப்போ மூணு பேர் மொட்டுக்கு வந்தா என்னடா பண்ணுவேன் அப்போ என் கடையை கடையை காலி பண்ணா அந்த ரூட் இல்லை அப்படின்ட்டு எந்திரிக்கிறப்ப நாங்கள் ரெண்டு பேரும் பெஞ்சமின் வந்து அந்த தப்பு கோஷ்டி நான் வந்து அந்த பேண்ட் எடுக்கிற கேரக்டர் டேய் அப்புறம் அவர் ஆரம்பிப்பார் காது குத்து ஆரம்பிச்சு கட்டையில் போகிற வரைக்கும் உடனே நான் டென்ஷன் ஆகிடுவேன் ஆனால் 300 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சா பேண்டு தானே தான் அடிச்சு தீரே ஒண்ணுலாம் காலி ஆகிடும் இப்ப பார்த்தா காலி பண்ண ஒண்ணு பண்ணுறது என்னடா பார்த்தா இப்படி பண்ணிட்டானுங்களே இதுக்கு ஏதாவது பாட்டு இருக்காடா கட் பண்ணா வந்தே மாறான் தாங்க போடுவாங்க எல்லாம் சொல்லிட்டு அடிச்சுக்கிறானுங்க இந்த பாட்டை போட்டா எல்லாம் ஒட்டி வந்து மாறும் அந்த சீனை முடிப்பாருங்க இந்த சீன் முடிஞ்சிச்சுங்க இதுக்கப்புறம் மேட்ரு அவர் வந்து அந்த குரூப் அவ்வளோ பேர் அடிச்சிருந்தாங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் புதுசாக இருக்கான் சூப்பராக பண்ணுவேன் யோ வாய் அப்படின்னா அண்ணே பேருங்க தெனாலி
சூப்பரா பண்ணியா நல்லா பண்ணியா ஓ நல்லா வருமியா நீ நீ வந்து ஆபீஸ் வந்து பாறியா அப்படின்னு சொல்லி என்ன பாராட்டினாருங்க அது எல்லாரும் ரொம்ப பெருமையா சொன்னாங்க ஓ இவ்வளவு பேரும் என்ன மட்டும் பாருங்க என் காரணம் என்னன்னா அந்த ட்ரம் அடிக்கும் போது வயிறு பெருசா வரணுங்க இதுக்காகனா ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சாங்க அதையே அவர் வாட்ச் பண்ணாரு ஒரு சின்ன விஷயத்துல கூட நம்ம இன்வால்வ்மெண்ட்டோட இருந்தோம்னா அதுக்கான பாராட்டு நமக்கு எப்படியெல்லாம் வரும் அப்படின்றதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. இப்ப நீங்க நகைச்சுவை நடிகர்கள் அதாவது வடிவேலு சார், விவேக் சார் இந்த மாதிரி நகைச்சுவை நடிகர்களோட சேர்ந்து நீங்க காமெடி சீன்ல பண்ணதுக்கும், தனுஷ் சார், விஜய் சார் இவங்களோட சேர்ந்து ஒரு கதாநாயகரோட சேர்ந்து காமெடி பண்ணதுக்கும் என்ன வேறுபாடா ஃபீல் பண்றீங்க? இப்போ வேறுபாடுனா என்னென்னா, இப்போ இது வந்து ஒரு நம்ம டீமு ஆல்ரெடி கொஞ்சம் நல்ல வருஷங்களாக பழக்கமானவங்க. ஆமாங்க, இப்போ ஹீரோ கூட அப்படிங்கும்போது இப்போ தனுஷ் சார் வந்து பெரிய பெரிய ஆக்டர், அவர் கூட திருவிளையாடல் படத்தில் அந்த பஸ் காமெடி, அவங்க ஃபேமிலியே திரையுலகத்தில், அவங்க அப்பா பெரிய டைரக்டர், அவங்க பிரதர் டைரக்டர், எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி அவ்வளோ ரொம்ப பிரபலமான ஒரு ஹீரோ. அவர் கூட பண்ணது எனக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பிங்க. ரொம்ப ஒவ்வொரு ஷாட்டுக்கும் என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு, கொஞ்சம் ஓவராக தான் இருக்கு ஆனால் நல்லா இருக்கு, ஆனால் நீங்கள் இப்போ பண்ணுறது நல்லா இருக்கு, இப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாருங்க. பட் அது டைரக்டர் பூபதி பண்டையன் சார் அதில் ரொம்ப பாராட்டினார். அந்த பஸ் சீன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அந்த சீன் என்னை ரொம்ப ரொம்ப பாராட்டினார். அப்புறம் தொடர்ந்து ஒரு மூணு படம் எனக்கு வாய்ப்பு விட்டாங்க, அதுலேயும் நான் பண்ணியிருக்கேன். இன்னொரு டைரக்டர் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும், பேரரசர் சார். ஆமாம், அவர் விவேக் சார் ரொம்ப ஃப்ரெண்டுங்க. அவர் எனக்கு ஒரு படம் எனக்கு கூப்பிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாருங்க. யார்? இளைய தளபதி விஜய் படம் சார் கூட எனக்கு பயங்கர காப்பி. விஜய் கூட நடிக்க போகிறவங்க படம் பேர் சிவகாசி. சிவகாசி, ஆமாம். நீங்கள் சொல்ல முடியும், 6 மணிக்கு என்ன ட்ரெயின், நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. கொஞ்சம் விட்டோம்னா, ட்ரெயினை தூங்கிட்டோம்னா நம்ம இங்கேருந்து, ஆமாம், எக்மோர் போகணும், ட்ரெயினை பிடிக்கணும், இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் நைட்டு ஃபுல்லாக டிவியை ஆன் பண்ணிட்டு அந்த டிவியில் இருக்கிற காமெடி பாடல் இதையே பார்த்துங்க. 4 மணி ஆச்சுங்க, எவ்வளோ கூட குளிச்சு கிழிச்சு எல்லாம் ரெடியாகி அடித்து பிடிச்சி இங்கேருந்து வட பண்ணி டிப்பா போயிட்டேன். அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி முதலாக போய் நிற்கிறாங்க, அந்த டீம்லேயே ஃபஸ்ட் ஆளாக போய் நிற்கிறாங்க. 5 மணிக்கு அங்கே போயிட்டேங்க நான், 6:10 நம்ம தான் ட்ரெயினுங்க. அது ஒரு மறக்க முடியாத, ஏன்னா விஜய் சார் கூட நடிக்கிறாங்கிறது ஒரு பெரிய விஷயம். பெரிய விஷயம் இல்லை, அவருக்கு பழக்கம், விஜய் சார் பழக்கம் இருந்தாலும் விஜய் சார் கூட நான் நடிக்கிறது அதான் ஃபஸ்ட்டுங்க. சிவகாசிங்கிற படத்தில் ஒரு நல்ல ரோல் சார் எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. அதான் அந்த உடையப்பன் வந்து மொத்த சொத்தையும் ஆட்டைய போகிறதுக்காக சின்ன வயசில் ஓடிப்போன முத்தப்பா வந்து இல்லைன்னு சொல்லி மொத்தையும் அமுக்கிறதுக்கு பிளான் பண்ணி சென்னையிலேருந்து செட் பண்ணி ஒரு பாடியை வர வச்சுருப்பார். அந்த பாடியை கொண்டு போகிறதே நானும் சாப்பிடின் பண்ணுவேன். பார்த்தா ஊரே அழுதுகிட்டு இருக்கும், அந்த பெரிய அந்த அரமனை உடையப்பன் பண்ண வீட்டில் எல்லாம் ஹோஹோன்னு அழுதுகிட்டு இருப்பாங்க. நாங்கள் 2 பேரும் மட்டும் கால் மேலே கால் போட்டு கூலிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ஜாலியாக குடிச்சிக்கிட்டு இதாக இருப்போம். அப்படி பார்த்தா லெட்ரு மாறும், அது மாறும், அதெல்லாம் செக் பண்ணி எல்லாம் போனால் கடைசியில் பார்த்தா அப்போ உடையப்பண்ணா அப்படிங்கிறது பார்த்தா எல்லாம் நேருக்கு மாதிரி இருக்கும். இல்லை இல்லை, இவன் என் தொம்பியே இல்லை, ஏடா இவ்வளோ நேரம் உன் தொம்பி தும்பின்னு அப்போனோடனே சொல்கிறானோடனே அந்த மாலையை தூக்கி எங்கள் மேலே போட்டு சொல்கிறா அப்படின்னோடனே, ஆமாங்க ஐயா நாங்கள் தான் ஒரு பாடியை செட் பண்ணி எடுத்து வந்தோம், ஆமாம் இந்த பாடிக்கு 10,000 இல்லை 12,000 ஆகிப்போச்சு, அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஓடுற ட்ரெயினில் ஓடி பிடிச்சி ஏறி ஓடியே போயிடுவோம் அப்படிம்போம். ஓஹோ, கை காசு போட்டிருக்கீங்களா, வாங்களா போடுறான்னு சொல்லிட்டு ஊரே சேர்ந்து சம முத்து முத்துங்களேன். அப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாருங்க அந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் எனக்கு பழனி, ஒரு 4-5 படங்க அவர் தொடர்ந்து எனக்கு எல்லா படத்துலையும் பரத் சார் காம்பினேஷன் வந்து தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு நிறைய படங்கள். இந்த நேரத்தில் பேரர் சாருக்கும் பூர்வேந்தி சாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லுங்க. நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கூடலாம் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இப்போ ராஜாங்கிற படத்தில் அஜித் சார் கூட நடித்தாங்க, அந்த படத்துலேயும் வந்து விடிய விடிய தூங்கலை, ஏன்னா அவ்வளோ ஆர்வங்க. ஏன்னா வடிவேல் சார் காம்பினேஷனு மொதல் முதல்ல வடிவேல் சார் கூடயும் அந்த படத்தில், அதில் பெரிய ரோல் இல்லைன்னா கூடங்க, கூட படமெல்லாம் எனக்கு ட்ராவல், அந்த காமெடி போச்சன் சாங்கு இதிலெல்லாம் வந்து எனக்கு தொடர்ந்து ஒரு 15 நாள் அஜித் சார் கூட ரொம்ப க்ளோஸாக பழகிறது வாய்ப்பு இருந்தது. அஜித் சார் படங்கள்லாம் வந்து நீ வருவாய் என, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், நீ வருவாய் என, ஒரு 3-4 படம் வந்து நான் ஃபோட்டோகிராஃபர் அஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன், சில்சிபாகிட்ட ஒர்க் பண்ணால் அஜித் சார் நல்லா பழக்கம் ஆயிடுச்சு. அப்புறம் அவருடைய நட்புலாம் கிடைக்கிறது எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. இப்போ ரீசண்டாக வெளியாக போகிற படங்கள் ஏதாவது இருக்கா சார்?
இப்போ சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அறம் செய்யணும் ஒரு படம் பண்ணுறேன், நிறைய படங்க சுயம்னு ஒரு படம் பண்ணுறேன், தம்பி ராமையண்ணா கூட ஒரு ரெண்டு படம் பண்ணிகிட்டு இருக்கேங்க. தம்பி ராமையண்ணா பற்றி ரொம்ப சொல்லுங்கள், நான் மைனா படத்தில் ஆக்ட் பண்ணிருக்கிறேன், அது என்னுடைய சீன் நிறைய ஃபுட்டேஜில் ஸ்கிரிப்டே வந்து டைமிங்கு, அது ஆல்ரெடி பஸ் காமெடி நிறையா இருந்ததுனால ஜெயில் போர்ஷனும் அதில் போயிடுச்சு. நான் ஒரு அஞ்சாறு சீன் அதில் ஆக்ட் பண்ணலங்க, அதெல்லாம் பெரிய விஷயங்க. அதில் வந்து பிரபு சலமான் சார்கிட்ட என்னை ரெஃபர் பண்ணி எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தவர் தம்பி ராமையண்ணா அண்ணா தான், அவருக்கு இப்போ வந்து நன்றி சொல்கிறேன். அதிலெல்லாம் தம்பி ராமையா சார் ரெஃபரில் தான் அந்த படம் போய் பாண்டிச்சேரியில், அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கட்டின ஜெயிலுங்க. ஜெயிலெலாம் பார்த்தோம்னா மிரட்டை பில்டிங்னா ஜெயிலெலாம் இப்படி தான் பார்த்துருக்கேன், அந்த ஜெயில் இப்படி தான் இருந்தது. ஆமாம், அதே ஒரு புதிய புது அனுபவங்க, அதில் வேறு லெவலுங்க. அங்கே உண்மையான ஜெயிலர்லாம் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக இருந்தது, டைரக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன இல்லத்தினாலும் இந்த கேரக்டர் இவ்வளோ தான் பண்ணணும், எதார்த்தமாக பண்ணுங்க, ஆனால் நல்லாயிருக்கு பண்ணுங்கன்னா ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க, ரொம்ப பாராட்டினார் டைரக்டர், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அந்த அஞ்சு சீனும் படத்தில் வந்திருந்துச்சுன்னா இன்றைக்கி நான் சாலிகிராமத்தில் ஒரு பிளாட்டு ஒரு காரு வாங்குற அளவுக்கு நல்லா வளர்ந்துருப்பேங்க, நிறைய படங்கள் வாய்ப்பு கிடைச்சிருக்கேன், எல்லாம் இறையோட அருள் தான். அது கொஞ்சம் மன வருத்தம் இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஹிட்டு படத்தில் ஒரு ரெண்டு ஷாட்டில் வந்தேன், அது ஒரு சந்தோஷம். ஆமாம், நேரத்தில் அவருக்கு நான் வந்து நன்றி. ஆமாம், தம்பி ரமேஷ் சாருக்கும் பிரபு சலாம் சாருக்கும் நன்றி சொன்னேன். சரி, இப்போ வந்து திரைத்துறையை தாண்டி உங்கள் பர்சனல் லைஃப்பை பற்றி கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இப்போ என்னதான் நீங்கள் இத்தனை படங்கள் நடிச்சிருந்தாலும் ஒரு ஒரு படத்துக்கும் உண்டான வருமானங்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கா? கரெக்டான பாயிண்ட் கேட்டீங்க. வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், எங்கள் அம்மா சம்பளம் தராங்க, ஒரு பேட்டாக தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிங்க. இப்போ வாங்குகிற சம்பளம் வாடகைக்கு தான் வருதுங்க, வாழ்க்கைக்கு வந்து. ஆமாம், நான் கல்யாணம் ஆகி எனக்கு 20 வருஷம் ஆகுதுங்க, ரெண்டு பசங்க, பொண்ணு வந்து பேர் ரம்யா, எல்கேஜியிலேருந்து 10th அப்புறம் +2 எல்லாம் கவர்மெண்ட்டு தனியார் எல்லாம் மாறி மாறி படிச்சிட்டாங்க, எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு மார்க்கு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 நம்பர் 2 தான் வருவாங்க. இப்போ வந்து மீனாட்சி காலேஜ்லேயும் பிகாம் முடிச்சிட்டாங்க, கார்பரேட் அக்கௌண்ட்ஸ் வந்து முடிச்சிட்டாங்க, ஃபஸ்ட் ரேங்கில் தான் இருக்காங்க, பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் 3 அவார்டு வாங்கியிருக்காங்க, படுத்து சிஏ பண்ண போகிறாங்க. அந்த மாதிரிங்க எனக்கு பையன் வந்து பேர் விண்ணரசன், அவரும் வந்து நல்லா படிக்கிறாரு, இந்த வருஷம் வந்து 11th போகிறாருங்க. இப்போ அவரெல்லாம் என்கிட்ட வசதி இல்லைங்க, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் சேர்த்துருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் இப்போ நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு உண்மையிலுமே சொல்கிறேன். நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலு இப்போ வந்து அரசாங்கம் அவ்வளோ நல்ல, என் பையன் உண்மையாலே இப்போ நல்லா படிக்கிறான். என் பையனும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறான். ஆமாங்க, நான் கூட ஃபஸ்ட்டெலாம் பயந்தேங்க, என் பையனை வந்து சொல்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கு, நானும் போய் ஸ்கூலுக்கு போய் பார்த்துட்டுங்க, ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா கோச்சிங் நல்லா கொடுக்குறாங்க, பையன் படிக்கிறாங்க. எங்களுக்கு வருமானம்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க, நம்ம ஷூட்டிங் போகிறது ஏதோ ஃபுட்டு ஏதோ ரெண்டல் வாடகை இதான் போயிட்டுருக்குங்க. எனக்கு உண்மையால சொல்கிறாங்க, எனக்கு வந்து ரிலேட்டிவ்லாம் ஒன்றும் பெரிய அப்பா அம்மாலாம் எனக்கு கிடையாது, இறந்துட்டாங்க, ஒரு 20 வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க, அப்பா இறந்து 30 வருஷம் ஆகுதுங்க. எனக்கு சின்ன வயசில் வந்து நண்பர்கள் தான் ரொம்ப பிடிக்கும், காரணம் வந்து ரெண்டு மனைவி எங்கள் அப்பாவுக்கு, உங்கள் அப்பாவுக்கு 24 பிள்ளைங்க, அதிர்ச்சி ஆகிடுவீங்க. அந்த பக்கம் நம்ம போவேணாம் போவேணாம், அந்த லிஸ்ட்டுக்கு போவேணாங்க. அதில் பாதிக்கப்பட்டது சென்னைக்கு வந்தவங்க தான், இந்த நகைச்சுவைகள்லாம் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக படம் பார்க்க ஆரம்பித்தது, நான் சினிமாவுக்கு வந்தது, நம்மளும் ஒரு நகைச்சுவை நடிகன் ஆகியும் மக்கள் எல்லோரையும் ஒரு நகைச்சுவைனா ஆகணும் சிரிக்க வைக்கணுங்கிற அந்த எண்ணம் உருவானது அந்த சின்ன சின்ன அந்த இளவையில் அந்த பாதிப்பு தான் ஃபேமிலியில். அப்படி பார்த்தீங்கன்னாங்க எனக்கு பெரிய சப்போர்ட்லாம் இல்லைங்க, நண்பர்கள் சின்ன வயசுலேருந்தே நண்பர்கள் தான். இப்போ சென்னைக்கு வந்து எனக்கு நண்பர்கள் தான், அந்த சிவாவில் ஆரம்பிச்சுங்க சினிமாவில், அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தா நிறைய நண்பர்கள், அதில் விவேக் சார், விவேக் சார் மெயின் விவேக் சார் சொல்லி ஆகணுங்க, நாலு நாளில் மறக்க முடியாது. என் குழந்தைக்கு 4 வயசு வரைக்கும் நான் ஸ்கூலில் சேர்க்கல, வசதி இல்லைங்க, பணம் இல்லை, 12,000 நம்ம அங்கே எல்கேஜியில் அப்போவே 12,000. ஆமாம், 1 வருஷத்துக்கு. அப்போ என் குழந்தை வந்து விவேக் காமெடி ரொம்ப பிடிக்கும், நான் இப்போ படம்லாம் பண்ணேன்னா அந்த குழந்தை பார்த்து பார்த்து விவேக் ரொம்ப மெயினில் இதாகிடுச்சு. விவேக் வந்து படிப்புக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாருங்கிற விஷயம் எனக்கும் தெரியும், நம்ம வாய்ப்பு கேட்க தான் முடியும், நம்ம ஸ்கூலுக்கு போய் ஃபீஸ் கேட்குறதுக்கு தயக்கம், என் மனைவி தான் எனக்கு தைரியம் கொடுத்து என் பொண்ணே வந்து வாங்க அந்த விவேக் அங்கல் வீட்டுக்கு போகலாம் ஆஃபீஸ் போகலாம் அப்படி எனக்கு என் டாக்டர் எனக்கு 4 வயசுல தைரியம் கொடுத்தாங்க. அப்புறம் நான் போய் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டேங்க, என்னுடைய பொண்ணுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்குள் ஐயோ பிச்சைக்காரி அப்படின்னு கோச்சர்லாம் கொடுக்குறீங்களே நீங்கள் தானே
அப்படின்னு பேசுகிறோன்னா என்னடா இவ்வளோ ஆக்டிவாக இவ்வளோ மெமரியாக இருக்க குழந்தை இன்னும் கேட்கலையான்னு சொல்லி எல்கேஜியில் மில்டன் ஸ்கூலில் அவருடைய ராசி தாங்க, அவர் தான் முத முதல்ல ஃபீஸ் கட்டினாருங்க. தொடர்ந்து 11 வருஷம் ஃபீஸ் கட்டினாரு. காலேஜுக்கு ஃபஸ்ட் இயர் கூட அவர் தான் கட்டினார். இன்னொருத்தர் முக்கியமாக சொல்லியாங்க, அவர் பேர் வந்து செல்முருகன். அவர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, நான் இல்லைன்னா கூட தெனாலி எந்த ஹெல்ப்புக்கும் வரமாட்டான், அந்த பிள்ளைங்க படிப்புக்கு வருவான், முகா நான் இல்லைன்னா கூட அவனுக்கு தெனாலி கொடுத்துருப்பான், வேறு எந்த டாச்சும் நம்மளை பண்ண மாட்டான். நல்ல பையன், அவன் நல்ல கேரக்டர், அவனுக்கு கொடுத்துருந்தா அதே மாதிரிங்க. அவன் சார் இல்லாத போது அவருக்கு ஃபோன் பண்ணால் போதும், உடனே ஆஃபீஸ் கூப்பிடுவாருங்க, வந்து எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிடுவேன் செல்முருகன் சார். அதுக்கு சப்போர்ட்டாக இருந்தவர் லைஃப்லேயே நான் மறக்க மாட்டேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு எம்ஜிஆர் நகரில் அப்சரா மேன்சனில் பழக்கமாகி சிவாவுடைய ஊருக்காரங்க சூப்பர் குட்டி லட்சுமண பாபா மாமா மின்னல் அப்படி பாருங்களேன், அவர் தான் இதுக்கு. நான் ஒரு டைம் உடல்நலம்னால முடியாமல் இருந்து சுகர் அதிகமாகி ரொம்ப முடியாமல் இருந்தேங்க, கேள்விப்பட்டு அவர் வந்து பார்த்துட்டு விவேக் சார்கிட்ட சொல்லி செல்முருகன் சார் வந்து ஃபஸ்ட் இயர் காலேஜ் மொத்த ஃபீஸும் அவங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணலாம் ஃபஸ்ட் இயர் அந்த டைம் ஒன்று. அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய நண்பர்கள், என்னுடைய நண்பர் அமெரிக்காவில் இருக்கார் நவீன் சொல்லிட்டு, அவரோட நண்பர் சரவணன், இவங்கெல்லாம் தொடர்ந்து எனக்கு ஒரு 4-5 வருஷமாக அவங்களும் ஒவ்வொரு டைமுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு பிஸ்னஸ் மேன் ஒருத்தருக்கார் சகாதேவன் சொல்லிட்டு. ஆமாங்க, அமெரிக்கால நவீன் தான் இந்த நம்ம அதிகாலை சேனல். ஆமாங்க, அந்த அந்த அதை தாங்க நான் ஃபஸ்ட்டு எனக்கு அனுப்புவார், அதில் தான் நான் பார்த்தேங்க கரெக்டுங்க. அது அந்த வாய்ப்பு எங்கே வரைக்கும் இது கூட ஒரு நட்பு தான் பார்த்தீங்களா, புரியுதுங்களா? கற்பை விட சிறந்தது நட்புங்கிறதுக்கு இது இந்த நட்பே ஒரு உதாரணங்க. அப்படி ஒரு குழந்தை மனசான உள்ளவர், பிறருக்காக வந்து கடன் வாங்கி கூட உதவி பண்ணுற ஒரு நல்ல இதே நிறைய இருக்குது. அதை நம்ம நவீன்ஜி வந்து சொல்ல வார்த்தையே இல்லை. நம்ம அப்படி ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டெல்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு பணம் கலெக்ட் பண்ணிலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. லைஃபே பண்ண மாட்டேன், ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணி தெனாலி பாரு ஃபீஸு தருமானிட்டுருக்காரு ஹெல்ப் பண்ணு. அமெரிக்காவிலேருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்த நண்பர் சரவணன்கிட்ட வந்து சொல்லி அவரே ஃபோன் பண்ணி வாழ்றியாக வந்து என் பிள்ளைக்கு வந்து ஃபீஸ் கட்டுறாரு. அதெல்லாம் லைஃப்லேயே மறக்க மாட்டேன். இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல நண்பர்கள் கடவுளை எனக்கு கொடுத்துருக்காங்க. காசு பணத்தை விட எனக்கு நல்ல நண்பர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த நண்பர்களால் எனக்கு எவ்வளோ உதவி கிடைக்குது இன்றைக்கி நல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஃபேமிலியோடு இருக்கிறதுனா அது காரணம் என்னுடைய நண்பர்கள் தாங்க. திரைத்துறையில வந்து நம்ம எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, இது மாதிரி நல்ல நண்பர்கள் நல்ல மனசுக்காரங்களை நம்ம சம்பாதிச்சிருக்கோம். திறமைக்கு என்னைக்கா இருந்தாலும் அங்கீகாரம் கிடைக்கும். அப்படி ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு சீக்கிரமாவே கிடைச்சு நீங்க நினைச்ச மாதிரியே வீடு வாங்கி இன்னைக்கு உங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்யறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நாளைக்கு நீங்க 4 பேருக்கு உதவி செய்யற அந்த ஒரு நிலைமைக்கு கடவுள் உங்களை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். இவ்வளவு தூரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்பவே காமெடியாவும் சரி ஆக்ஷனோடையும் சரி ஒரு புதுவிதமான ஒரு இன்டர்வியூவா இருந்தது எனக்கு இது. இந்த அளவுக்கு எங்களை எல்லாத்தையும் உற்சாகப்படுத்தி ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிக்கிறேன் சார். நன்றி. நன்றிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். அதிகாலை யூடியூப் சேனல் நேர்கள் அனைவர்களுக்கும் நன்றி. இந்த புரோகிராம அனைவரும் பாருங்க, தவறாம பாருங்க. இன்னும் நிறைய நண்பர்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.